கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது, வேறு லெவலில் இருந்தது எக்ஸாம்லாம். ஒன் வேர்டுலாம் தரமாக இருந்தது. நான் எல்லா புக்கின்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க அந்த போல். ஆனால் ஃபெயிலாக முடியாது, பாஸ் ஆகிடலாம்னா பாஸ்லாம் அசால்ட்டாடுக்கலாம், ஃபெயிலாக ஆகவே முடியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் தான் நான் ஈஸியாக தான் இருந்துச்சு. படித்தா ஈஸி தான், படிச்சுன்னு வந்தவங்க எழுதியிருக்கலாம் கன்ஃபார்மாக. ஃபைவ் மார்க் எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஒன்று மட்டும் இது புக்கின் மாதிரி கேட்டிருந்தாங்க, ப்ரோக்ராம் மாதிரி. அப்புறம் த்ரீ மார்க்கில் வந்துட்டு ஒரு ரெண்டு ப்ரோக்ராம் கேட்டிருந்தாங்க, மற்றெல்லாம் படித்தது தான். அப்புறம் டூ மார்க்கு. ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே புக் பேக் தானா, பதினஞ்சு மார்க்குமே எடுக்கலாம் ஒன் வேர்ட்ஸில். எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, செவன்ட்டி அபோவ் வந்துடும். ஃபைவ் மார்க்கே ஈஸியாக தானே, ஃபைவ் மார்க் கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் த்ரீ மார்க்கு எல்லாம் ஈஸியாக தான் இருந்தது ஓரளவுக்கு. படித்தது தான் கேட்டிருந்தாங்க, படிக்காதது அவ்வளோவா எதோ வரல. ஒன் வச்சு தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருந்தது, பட் அதுவும் எழுதியாச்சு. நான் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்னா ஈஸியாக இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் நான் நினச்ச மாதிரியே இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபைவ் மார்க்கு த்ரீ மார்க் எல்லாமே அட்டன் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு எயிட்டிக்கு ஒரு செவன்ட்டி அண்ட் ஆஃப் அந்த மாதிரி எடுக்கலாம். ஆமாம், நான் எல்லாம் புக்கில் இருந்தால் கேட்டாங்க, ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் மட்டும் ஓனாக கேட்டிருந்தாங்கண்ணா. நாங்கள் படித்ததுலேருந்து எல்லாமே வந்தது. இது வரையும் நாங்கள் ஒரு அஞ்சு ரிவிஷன் ஸ்கூலில் எழுதியிருந்தோம், அந்த அஞ்சு ரிவிஷன்லேருந்து தான் எல்லாமே வந்தது. அதே மாதிரி எல்லாமே கஷ்டம்னு சொல்ல முடியாது, கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு ஈஸி தான். எல்லாருமே ஒரு 80+ 90+ எடுக்கலாம். எல்லாமே புக் பார்க்க தானா, படித்தது தானே எல்லாமே வந்தது. எல்லாமே படித்தது தானே வந்தது. ஈஸியாக சென்டம் எடுக்கலாம்ண்ணா, ஈஸியாக தானே இருந்துச்சு. எல்லாமே எழுதிட்டேன். எக்ஸாம்லாம் ஈஸியாக தானே இருந்துச்சு, எல்லாமே கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு, டஃப்லாம் எதுவும் இல்லை. எடுக்கலாம், இப்படியே ஒரு 50 மார்க் எடுக்கலாம். ஆனால் சென்டம் எடுக்கிற அளவுக்குலாம் திராணி இல்லை, எடுக்கலாம் கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஆனால் ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே, நல்லா பண்ண எக்ஸாம். புக்கில் தானே கேட்டாங்க, புக்கில் தான் கேட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பசங்களாம் சொன்னாருங்க இருக்குது அமுச்சு அச்சுறான்ட்டு. ஆனால் புக்கிலேருந்து படித்தது எல்லாமே வந்துச்சு. எக்ஸாமுக்கு முன்னாடி அதான் ரிவிஷனில் இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து பெஸ்ட்டாக தானே இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது, எதுவுமே டஃப்னுலாம் சொல்ல முடியாது. கொஸ்டின் பேப்பர் நல்லா ஈஸியாக தான் இருந்தது, ஒன் வேர்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. எல்லாமே புக்கின் சைட்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க, எல்லாமே ஈஸியாக மார்க் எடுக்கலாம். இங்கே ரொம்ப ஈஸியாகவும் வந்தது கொஸ்டின் பேப்பர், நீங்கள் நல்லாவும் எடுக்கலாம், மார்க்ஸ் நல்லா எடுக்கலாம். எக்ஸாம் ஈஸியாக இருந்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் தான் ரொம்ப ஈஸியாக இருந்தது. 90 மேலே எடுக்கலாம். புக்கிலேருந்து தான் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அவுட் ஆஃப் இதுலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடிங் மட்டும் கேட்டிருந்தாங்க, அவ்வளோதான். அதில் வந்து டூ மார்க்கு அதெல்லாம் புக்கில் படித்ததான் வந்தது. ஃபைவ் மார்க்கு தான் ஒரு ரெண்டு கொஸ்டின் ஓனாக அவங்களே கேட்டிருந்தாங்க. த்ரீ மார்க்கும் படித்ததான் வந்துச்சு, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் எக்ஸாமு ஒன் வச்செல்லாம் நாங்கள் நினச்ச போல தான் வந்தது, மிஸ் சொன்னது தான் வந்துச்சு கொஸ்டின்லாம். எக்ஸாம்லாம் நல்லா ஈஸியாக தான் இருந்தது, எதுவும் டஃப்பாக எதுவும் இல்லை. எல்லா மார்க்கும் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க, டூ மார்க்கு த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்கு. ஒன் வேர்டு ஈஸியாக தான் இருந்தது, அதிகபட்சம் 80 மார்க்கிட்ட எடுக்கலாம்.